நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ நேயர்களுக்காக விகடன் டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், 1 இயர் பேக் வந்து 899, இதில் நீங்கள் 850 வந்து சேவ் பண்ணலாம். அதே மாதிரி 2 இயர் பேக் வந்து 1799, இதுலேயும் 1200 கிட்ட வந்து சேவ் பண்ணலாம். 1 இயர் பேக் போட்டால் 1 மந்த் எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் உண்டு, 2 இயர் பேக்குக்கு வந்து 2 மந்த் எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் உண்டு. ரெண்டுத்துக்குமே வந்து அந்த அமேசான் கிஃப்ட் வவுச்சரும் உண்டு. ஆமாம், அதே மாதிரி லைஃப் டைமுக்கு இது எல்லாமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் தாண்டி லைஃப் டைம் நீங்கள் வாங்கினீங்கன்னா 11000 வந்து சேமிக்கலாம். அதோடைய பேக்கேஜ் பாக்குறப்ப 19999 ரூபா, 8999 ரூபாய் கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச லைஃப் டைம் தான், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சிடும். வேணுங்கிற நேர்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஷோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. ஓட 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 தூரம் குறையிற ஒரு பாட்டு இருக்குல்ல, அதே மாதிரி உங்க நடக்க 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 தூரம் குறையுதா இல்லையாங்கிறது போக போதான் தெரியும். நேத்து கோலாகலமாக வாஜ்பாய் திடல்ல அண்ணாமலை அந்த நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அமித்ஷா தொடங்கி வச்சிருக்காரு. என் மக்கள் என் மண், என் மண் என் மக்கள், எல்லாமே அதே தானப்பா. ஏமா ஏமா தானப்பா. ஓகே, அந்த பஸ்ஸும் போயிட்டு இருக்குல்ல, கூடவே பஸ் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அண்ணாமலை வந்து முன்னாடி போயிட்டு இருக்காரு. அண்ணாமலை வெல்லட்டும், திராவிட மாடல் ஒளியட்டும், பாரத் மாதா கி ஜெய், இந்த சொன்ன நிறைய கேட்க முடிஞ்சதாங்க. அமித்ஷா வந்து பேசுறப்ப, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மத்திய அரசு நிறைய பணம்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம், நாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத அளவுக்கு நாங்க கொடுத்துருக்கோம், 3 மடங்கு அதிகமாவே நாங்க கொடுத்துருக்கோம், தரவுகள்லாம் எங்கிட்ட இருக்கு சொல்லட்டுமா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாரு. அதே மாதிரி வாரிசு அரசியல் தான் உதயநிதி கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கலாம் சொன்னாரு. அதெல்லாம் தோணி விஷயம் சொன்னாரு. ஜெயலலிதா, எம்ஜிஆர் இவங்க ஏழைகளுக்கான திட்டங்கள் நல்லா கொண்டு வந்திருக்காங்க, அதை மீட்கெடுக்கிறது தான் இந்த பயணம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதிமுக தானே இந்த நடைப்பயணம் போகணும், எதுக்கு பிஜேபி போறாங்க? பிஜேபி எல்லா ஊர்லயுமே, இப்ப குஜராத்துக்கு போனா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர், இங்க காமராஜர் அவரும் காங்கிரஸ் கட்சிக்காரர், இப்ப அதிமுக தலைவர்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தலைவர்கள் இல்ல அவங்க கட்சியில சொல்ற அளவுக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா என்னன்னா, இதே அமித்ஷா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஊழல்வாதினே பேசியிருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு, ஜெயலலிதா கொண்டு வந்த நல்ல திட்டங்களை இந்த பயணத்தின் மூலம் மீட்பிடுப்போம் அப்படிங்கிறாரு சொல்லுவாரு. வருஷத்துக்கு வருஷம் அப்படி மாறிக்கிட்டே இருக்குமா அவங்களுடைய பேச்சு? இல்ல, அதுக்கப்புறம் ஜும்லா அப்படின்றாங்க, சும்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அண்ணாமலை வந்து என்ன பேசியிருக்காருன்னா, 1000 ஆண்டுகள்ல தமிழர்களுக்கு கிடைக்காத பெருமையை இந்த 9 ஆண்டுகள்ல பிரதமர் மோடி வந்து பெற்று தந்திருக்கிறார் அப்படின்னு இருக்காரு. ஓ, 1000 ஆண்டுக்கு தமிழோட வளரவே இல்லையா, எந்த பெருமையுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு டோன்ல அவர் பேசியிருந்தாரு. அப்புறம் இது என்னோட தவம், என்னோட வேள்வி, இது நான் வந்து அரசியல் மாற்றம் ஏற்படும் இந்த யாத்திரையினாலாம் பேசிட்டு இருக்காரு. ஆமா, நேத்து வந்து சிடி ரவியும் அண்ணாமலை தான் சுத்தி எல்லாம் போட்டாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ என்னமோ, நேத்துதான் அண்ணாமலை கூட நடந்தாரு சிடி ரவி, இன்னைக்கு வந்து ஒரு பதவியே போயிருச்சு. தமிழ்நாடு அந்த பொறுப்பாளர் இருந்து சிடி ரவி தூக்கி அடிக்கப்பட்டிருக்காரு. இன்னைக்கு நட்டா வந்து 13 துணைத் தலைவர்கள் அப்புறம் 9 பொதுச்செயலாளர் நியமிச்சிருக்காரு. அதுல சிடி ரவி பேர் கிடையாது, ஏன்னா கர்நாடகா தேர்தல சிடி ரவி தோத்து போயிட்டாரு. சரி, தோத்து போனவருக்கு எதுக்கு பொறுப்பை கொடுத்துக்கிட்டேன் நீக்கிட்டாங்களா என்னமோ. ஆமா, நீங்களே தோத்துட்டீங்க, நீங்க எப்படி தமிழ்நாட்டுல ஜெயிக்க வைக்க போறீங்கன்னு சொல்லி எடுத்துட்டாங்க போல. ஆனா அந்த பாஜக மத்திய பணிக்குழு வந்து மாற்றப்பட்டிருக்கிறது, தேர்தலை ஒட்டிதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த நடைபயணம் போறப்ப அர்ஜுன் சம்பத் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணிருக்காரு, தேசிய மாடல் ஒளியட்டும் டாப்ல மனசுலதான் நடிச்சிருக்காரு போல இருக்கு. அப்புறம் கூட இருக்கவங்களும் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, அவங்களும் தேசிய மாடல் ஒளியட்டும்னு அவசரமா நிப்பாட்டுறாரு. ஐயோ, நான் தப்பா சொல்லிட்டேன் தப்பா சொல்றேன், திராவிடம் தான் தேசிய மாடல்னு சொல்லிட்டேங்கிற மாதிரி சிரிச்சிருக்காரு அங்கே. அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு போல. ஆமா, அதேதான். அதே மாதிரி அமித்ஷா இன்னைக்கு காலையில வந்து கோயில போய் சாமி தரிசனம் எல்லாம் பண்ணாரு. பண்ணிட்டு அங்க என்ன கிடைச்சது அவருக்குன்ட்டு அந்த இதுல குறிப்பெல்லாம் எழுதி வச்சிருந்தாரு. அதாவது கடல்ல எவ்வளவு ஆழமானதோ அந்த அளவுக்கு அவருக்கு மனசு அமைதி கிடைச்சது அந்த தரிசனத்துக்கு அப்புறம். அதை வந்து ஹிந்தியில எழுதி கையெழுத்தெல்லாம் போட்டிருந்தாரு. ஓகே, அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டாரு டெல்லிக்கு. அதேதான், என்னன்னா, முருகன்கிற நகர செயலாளர் வீட்டுக்கு வர மாதிரி இருந்ததும் அமித்ஷா, அவர் எல்லாமே ரெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த முருகன்கிற நபர் குடும்பத்தோட. பட் அமித்ஷா வர முடியல, அண்ணாமலை மட்டும் தான் அங்க போனாரு. போயிட்டு இவருடைய வீட்டை நாங்க வந்து பாஜக சொல்ல செட் பண்ணி கொடுப்போம்னு வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. செக் பண்ணிருந்தோம் நம்ம, முதல்ல பிஜேபிக்காரங்க வீட்டை இவங்க சரி பண்றாங்க இல்லையான்னு சில மாதங்கள் செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். ஆமா, இல்ல நண்பர்கள் யார்ட்டையாவது வாங்கி சரி பண்றாராங்கிறதையும் பாக்கணும், செக் பண்ணுவோம். பட் 234 தொகுதிக்கும் அண்ணாமலை நடைபயணம் மேற்கொள்ள போகிறார். அடுத்தடுத்து இருக்கு கச்சேரிகள், கலகட்டம் இனிமேல் தான். இப்ப அர்ஜுன் சம்பத் நேத்தே ஆரம்பிச்சிட்டாப்ல, பாத்தீங்களா, கண்ணட தேசிய பாடல் ஒளியட்டு ஆரம்பிச்சிருக்காரு. எடுத்தா
தெரியும் என்னென்ன பண்ண போறாங்கிறத பார்ப்போம். தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி வந்து கடலூர் மாவட்டத்தில் உள்ள அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு. அந்த காலையில வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு. அதுல காலில் வந்து கொஞ்சம் காயம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கான சிகிச்சை வந்து இப்போ எடுத்துட்டு இருக்காரு. அவர் விரைவில் வந்து நலமடைஞ்சு வரட்டும், திரும்பியும் களத்துக்கு வரட்டும். ஆனால் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலினை வந்து ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாரு அந்த கக்கன் ட்ரெய்லர் வெளியிட்டு விழான்னு. இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்ட காங்கிரஸ்ல வந்து ஒரு பிரச்சனை வந்திருக்கு. திருவண்ணாமலையில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கு, எல்லா ஊர்லயும் பிரச்சனை இருக்கு. இப்போ புதுசா ஒரு பிரச்சனையை வந்து, அதுவும் நம்ம நிருபர் கோபாலகிருஷ்ணன் இருக்காருல்ல, அவர் தான் தோண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு திருவண்ணாமலையில இருந்து. என்ன பிரச்சனை அப்படின்னா, அங்க நகர செயலாளராக இருக்காரு வெற்றி செல்வம், இவரோட மனைவி பேருக்கு காங்கிரஸ் கட்சியோட சொத்து 30 கோடி ரூபா மதிப்பான். அந்த 30 கோடி ரூபா சொத்து மதிப்பை வந்து வெற்றி செல்வத்தோட மனைவி பேருக்கு மாத்தி எழுதியிருக்காங்க. இது எந்த கட்சியிலயாவது நடக்குமா? அங்க காங்கிரஸ்ல நடந்திருக்குது. இது உங்கள் சொத்துன்னு எழுதியிருக்க போல இருக்கு, எழுதிட்டாங்க. அதுதான் அவங்க பேர்ல எழுதிக்கிட்டாங்க. இதை வந்து திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் செங்கம் குமார் அவரும் வந்து இதுக்கு உடந்தையா இருந்திருக்காரு. கே எஸ் அழகிரியுமே இதுக்கு வந்து உடந்தையா இருந்திருக்காரு. அந்த 30 கோடி ரூபா செத்த வெற்றி செல்வம் மனைவி பேருக்கு எழுதி வச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும்னா, இந்த மாதிரி நீங்க நம்ம அப்புறம் பிரிச்சுக்குவோம், இப்போ வந்து உன் மனைவி பேருக்கு எழுதிக்கலாங்கிற மாதிரி தகவல் வந்து திருவண்ணாமலை வட்டாரத்தில் வந்து சொல்றாங்க. இது வந்து பிரச்சனை ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நம்ம ஜூனியர் விடனில் எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் தேசிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வந்து செங்கம்குமாரை வந்து நீக்கிட்டார் மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து. சரி, என்னை நீக்கிட்டீங்களே, இது எனக்கு ஒரு அவமானம், நானே வந்து விலகிக்கிறேன், ஒரு மாதம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்கலான்ட்டு கர்நாடகாவில் இருக்கிற தினேஷ் குண்டுராவ் அமைச்சராக இருக்கார், அவர் தான் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு பொறுப்பாளர், அவர்கிட்ட போய் கேட்கலான்ட்டு செங்கம்குமார் வந்து கே எஸ் அழகிரியை கூப்பிட்டுருக்காரு. இல்லை இல்லை, நான் கோபண்ணாவை அனுப்பிச்சி வச்சுக்கேன்னு சொல்லிட்டு, சரி எல்லாரும் போயிருக்காங்க, ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போயிருக்காரு செங்கம்குமார். அங்கே போயிட்டு தினேஷ் குண்டுராவ்ட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் அவமானமாக இருக்குது, நீங்களாம் நீக்கினது, யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க கட்சியில், திருவண்ணாமலையில் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் எனக்கு வந்து டைம் கொடுத்தீங்கன்னா நானாவே ரிசைன் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி, நீங்கள் என்னங்க தூக்குறது, நானே ரிசைன் பண்ணுறேங்கிற மோட்ல கேட்டிருக்காரு. ஆனால் குண்டுராவ் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை இல்லை உங்கள் மேலே எக்கச்சக்க புகார் இருக்கு, நீக்கினதுதாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கேப்ல கோபண்ணா பஞ்சாயத்துக்கு தான் கூட்டு போயிருக்காங்க, என்ன பண்ணிருக்காரு, ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கூட்டிட்டு போலாம். கோபண்ணா என்ன பண்ணிருக்காரு, மாமனிதர் நேருன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டாங்கல்ல, சில மாதம் வெளியிட்டாங்க, வெளியிட்டாங்க, அதை வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வாங்கிக்கணும், நீங்க இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டு இருக்காரு. சரி நான் பாக்குறேன்னு சொல்லியிருக்காரு குண்டுராவ். வெளியே வந்த செங்கம்குமார் என்ன கேட்டிருக்காரு, எங்க உங்களுக்கு நான் டிக்கெட் போட்டு இங்க ரூம் போட்டு ஃபிளைட்டுக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு கூப்பிட்டு வந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணாம உங்க புத்தகத்தை வித்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கேயே ஒரு, அதாவது பஞ்சாயத்துக்கு தான் போனாங்க, அங்க ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஆக்சுவலி காங்கிரஸும் பஞ்சாயத்தும் ஒண்ணுதானப்பா, ஒன்னாதான் இருக்குது, இப்படிதான் இருக்குது தமிழ்நாடு காங்கிரஸ். ஆமா, கே எஸ் அழகிரி இப்ப ஆகஸ்ட் முதல் வாரத்துல டெல்லி வர போகணும், எப்ப மாத்துவாங்கன்னு தெரியல. அது வந்து 2021 சொல்லிட்டு இருக்காங்க, 21 மாத்துவாங்க, 22 மாத்துவாங்க, 23 மாத்துவாங்கன்ட்டு இத்தனை சம்பவம் பண்ணி மாத்தாம இருக்காங்க பாத்தீங்களா. ஆமா, அதான் வெயிட்டுங்கிறது. சரி பாப்போம் அடுத்து யார் தலைவரா வருவாங்கன்னு. தமிழ்நாட்டுல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. எழுத்தாளர் பதிப்பாளர் பத்ரிசே சாஸ்திரி அவர் இன்னைக்கு காலையில் கைது செய்யப்பட்டிருக்கார். எதற்காகன்னா, ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல ஒரு பேட்டி கொடுக்குறப்ப, இந்த மணிப்பூர் கலவரத்தை பத்தி பேசுறப்ப, மலை பிரதேசம்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும், அந்த மாநில அரசு நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்காங்க, டக்குன்னு வந்து சந்திரசூட் வந்து அவர் சொன்ன வார்த்தையை தான் நான் சொல்றேன், சந்திரசூட் வந்து அவரே தலையிட்டு நாங்க கடுமையாக நடவடிக்கை எடுப்போம்னா அப்ப சந்திரசூட் துப்பாக்கி எடுத்துட்டு போக சொல்லுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் தலைமை நீதிபதியினோ உச்சபட்ச அதிகாரம் கொண்டது உச்ச நீதிமன்றம், அதோட தலைமை பீடத்துல இருக்காரு சந்திரசூட். அவரையே ஒரு மாதிரி அவமரியாதையா தான் அந்த இதுல பேசியிருக்காரு. இதனால வந்து பெரம்பூரையை சேர்ந்த கவியரசு அப்படிங்கிற வழக்கறிஞர் வந்து போலீஸ்ல புகார் கொடுக்குறாரு. 3 வழக்குல அவர் கைது செஞ்சிருக்காங்க, கைது பண்ணிருக்காங்க. ஆனா அண்ணாமலை சவுண்ட் விட்டுருக்காரு, தமிழ்நாடு அரசு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஓ, தலைமை நீதிபதிக்கு மரியாதை கொடுக்கலங்கிறத பத்தி எதுவும் பேசலையா? அதை பத்தி எல்லாம் கவனமா தவிர்த்துட்டாங்க. 2022 தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சிறப்பாக நடத்தி முடிச்சிருந்தாங்களா தமிழ்நாடு அரசு, அதை பாராட்டும் விதமாக அந்த செஸ் கூட்டமைப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு 2023 சிறந்த மனிதர் விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஓ, நேற்று வந்து கொடுக்க எல்லாரும் போட்டோ எடுக்க சிறந்த மனிதர் எங்க முதல்வரான்னு சொல்லிட்டு நேற்று உடன்பிறப்புகள் எல்லாம் சோசியல் மீடியால ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சர்வதேச அரசியலுக்கும் போயிட்டு இருக்காரு. அதேதான். ஓகே, சர்வதேச கூட்டமைப்பு இல்ல. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து நேத்து இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காரு, அந்த மேயர் ராதாகிருஷ்ணன் ஹாக்கி மைதானத்தை வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஏஷியன் கேம்ஸ் வந்து நடக்க போகுது 3-11, இதில் 6 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் வந்து கலந்துக்கிறாங்க, அதுக்காக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, அதை திறந்து வச்சிருக்காரு
முதல்வர். அதுலயும் ஒரு ஸ்டாண்ட்ஸுக்கு வந்து கலைஞர் கருணாநிதி ஸ்டாண்டுன்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. உதயநிதி கலந்துகிட்டாரு, விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் தான். உதயநிதி சாரி, உதயநிதி கலந்துக்கிறது விளையாட்டுத்துறை அமைச்சர், அவருடைய மகன் இன்புநிதியும் கலந்துகிட்டார் அந்த ஃபங்க்ஷன்ல. அவரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ல அதனால கலந்துகிட்டார் போல. ஏன்னா உதயநிதி பக்கத்துல அப்படியே கூப்பிட்டு வந்து நிக்கலாம் வச்சுக்கிட்டு இருந்தாரு இன்புநிதிய. ஓகே, ஆமா, நேற்று அதையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால. சரி சரி, ஆமா. அப்புறம் இன்னைக்கு வந்து இளைஞர் மாநாடு, திமுகவோட இளைஞர் அணி மாநாடு வந்து சென்னையில கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த இளைஞர் அணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் வந்து அறிவாலயத்துல வந்து நடந்துட்டு இருக்குது. அதுல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நான் வந்து இப்போ 20 வயசு மாதிரி ஃபீல் ஆகுது இங்க வந்தோன்னே. எனக்கு 60 வயசு மாதிரியே இல்ல, இளைஞர்கள் மாதிரி நான் துடிப்போடு இருக்கேன், ஆமா அப்படின்லாம் பேசியிருந்தாருல. அதுக்கப்புறம் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, ஃபுல்லா அமித்ஷாவை தான் வச்சு செஞ்சிருக்காங்க ரெண்டு பேருமே, உதயநிதி ஸ்டாலினும் சரி ஸ்டாலினும் சரி. என்ன சொல்றாங்கன்னா, நேத்து அமித்ஷா வந்து இந்த வாரிசு அரசியல் பேசிட்டார்ல, ஏன் பாஜக வாரிசுகளே இல்லையா, நான் ஒரு பட்டியல ரிலீஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் பதவி விட்டு போயிடுவாங்களாங்களா கேள்வி எழுப்பியிருக்காரு முதல்வர் கேட்டிருக்காரு. உதயநிதி வந்து பேசுறப்ப, சரி ஜெய்சா வந்து எப்படி பொறுப்புல இருந்தாரு பிசிசிஐக்கு, அவருடைய சொத்துன்னு பாக்குறப்ப 2014 சம்திங் தான் இருந்திருக்கு, பட் இப்ப பாக்குறப்ப பல மடங்கு ரொம்ப அதிகரிச்சிருக்கு. 75 லட்சம் இருந்தது 130 கோடி ஆயிருக்கு. என்ன வந்து வாரிசு அரசியல்னு சொல்றீங்க, நான் மக்களை சந்திச்சு தேர்தலில் நின்றுதான் ஜெயிச்சிருக்கேன். அதே மாதிரி ஜெய்சா எத்தனை மேட்ச் வந்து கிரிக்கெட் விளையாடி இருக்காரு, எவ்வளவு ரன் அடிச்சிருக்காரு, ஆக்சுவலி நம்ம ஷோ பாப்பாரு நினைக்கிறேன், இந்த கேள்வி நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம் ஷோலே இருக்கோம். ஆனா அது எல்லா மக்களுக்கும் இருக்க கேள்வியா எல்லாம் இருக்கு, பிசிசிஐல இவர் எப்படி தலைவரானாருங்கிறது. ஆமா, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து அமித்ஷா வந்து நேற்று தொடங்கி வச்சது வந்து பாத யாத்திரை இல்ல பாவ யாத்திரை. அவங்க குஜராத்ல வந்து ஒரு கலவரம் பண்ணாங்க, இப்ப மணிப்பூர்ல கலவரம் நடந்துட்டு இருக்கு, அங்க போய் அமைதியை ஏற்படுத்த சொன்னா இங்க கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த பாத யாத்திரை தொடங்கியிருக்காங்கலாம் ரொம்ப கடுமையாவே வந்து முதல்வர் பேசியிருந்தாரு அமித்ஷா பத்தி. இளைஞர் அணி நிர்வாகிகளும் வந்து உற்சாகம் கூட்டுற வகையில நிறைய பேசியிருந்தாரு. ஆனா என்னன்னா, மவுண்ட் ரோடு முழுக்க ரெண்டு பக்கமும் அந்த குடி நட்டு வச்சிருந்தாங்க, சில இடங்கள்ல எந்த சப்போர்ட்டும் இல்லாம நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. ஏன்னா முக்கியமான ஒரு சாலை, எல்லாருமே குடும்பமா போவாங்க, சின்ன பசங்க வரவங்க எல்லாமே வரும், யாருமேல விழுந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த சின்ன அக்கறை கூட இல்ல திமுகவுக்கு. ஏன்னா எல்லாருமே அதை பாத்துருப்பாங்க நிச்சயமாக, பல இடங்களை கட்டி எல்லாம் வைப்பாங்கல்ல, சில கம்பிகள் நான் பாக்குறப்ப கட்டி கூட வைக்காம தான் வந்து நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த திருச்சி மாநாட்டுல 7,000-8,000 கிலோவுக்கு சிக்கன் மட்டன் எல்லாம் போட்டாங்கன்னு ஒரு சர்ச்சையாச்சுல, அதனால இந்த மாநாட்டுல எல்லாருக்கும் வெஜ்ஜு போட்டுருக்காங்க, 22 ஐட்டம் மட்டும். இந்த பஞ்சாயத்தே வேணாப்பா வெஜ்ஜு போட்டு முடிச்சிடலான்ட்டு. கடலூர்ல அந்த என்எல்சி விவகாரம் வந்து ஒரு 2-3 நாளாவே பெரிய ஒரு இதாக தான் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதுல வந்து அந்த என்எல்சி விவகாரம் தொடர்பாக பல வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த வழக்கை விசாரிக்கும் போது நீதிபதி தண்டபாணி வந்து சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. அந்த என்எல்சி வழக்கறிஞர்கிட்ட கேள்வியாகவே எழுப்பியிருக்காரு. என்னன்னா, 2 மாசம் வெயிட் பண்ண முடியாது அவங்களால, அந்த பயிர்கள் மேலே எப்படி நீங்கள் கொண்டு போய் ஒரு ஜேசிபியை நிறுத்துவீங்க, அதை பார்த்தோன்னே எனக்கு அழுகையே வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. வள்ளலார், அதாவது வாடின பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்ன வள்ளலார் ஊருக்கு பக்கத்திலே இப்படி ஒரு கொடுமை வந்து நடந்திருக்கு, பஞ்சம் வந்தா நம்ம நிலக்கரியை வந்து வச்சு பயன்படுத்த முடியாது, உணவு தான் முக்கியம்லாம் கிளாஸ் எடுத்திருக்காரு அந்த வழக்கறிஞருக்கு. ஏன்னா இப்பயே நான் பாக்குறோம்ல, பல வெளிநாடுகள்ல இந்த அரிசி ஏற்றுமதி தடை பண்ணனால எவ்வளவு பேர் என்ன நின்றுட்டு இருந்தாங்கன்ட்டு. பணம் காசு இருந்தா கூட சாப்பாடு இருந்தா தான் உயிர் வாழவே முடியும், பட் 10 வருஷமா வெயிட் பண்ணவங்க ஏன் 1 மாசம் வெயிட் பண்ண முடியலையா, அதான் நீதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்காவே கேட்டிருக்காரு. மணிப்பூர் கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு பிறகும் அங்கே அமைதி திரும்பவே இல்லை, இன்னும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, கலார பூமியாக தான் மணிப்பூர் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு இந்த மணிப்பூரை மையமாக வச்சு. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஜோசப் அப்படிங்கிறவர் தன்னோட குடும்பத்தோடு வந்திருக்காரு மணிப்பூர்ல இருந்து. இவர் 7 வயசுல மணிப்பூருக்கு போனாராம், அங்கேயே வந்து திருமணம்லாம் பண்ணி செட்டில் ஆகியிருக்காரு. கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு 7 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. மணிப்பூர்ல கலவரம் நடந்த உடனே அவர் வீடு வந்து எரிக்கப்பட்டிருக்கு, எப்படியாவது குழந்தைங்களை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரயில்ல மணிப்பூர்லேருந்து கிளம்பி சென்னை வந்துட்டாங்க. சென்னை ரயில்வே ஸ்டேஷன்லதான் 2 நாளா இருந்திருக்காங்க. கூட வந்த அவங்களுடைய மகள்கள்லாம் அழுதுருக்காங்க. இதை பார்த்த மூர்த்தி அப்படிங்கிற செங்குன்றத்தை சேர்ந்தவர் என்னன்னு விசாரிச்சிருக்காரு, இந்த மாதிரி மணிப்பூர்ல எங்க வீடெல்லாம் எரிஞ்சு போச்சு, எங்க என்ன பண்றேன்னே தெரியல, இப்ப சாப்பிட்றதெல்லாம் காசு இல்லை, எங்கேயா வேலை கிடைக்குமானா கேட்ட உடனே மூர்த்தி என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு 3000 ரூபாய் பணம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து உபசரிச்சிருக்காரு. அது மட்டும் பண்ணல, அவரு தலைமைச் செயலகத்தை கூட்டிட்டு வந்து முதல்வர் அந்த செல்லுக்கும் புகார் வந்து கொடுத்துருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சப் கலெக்டர் அவங்களுக்கு தேவையான எல்லாமே உதவி பண்ணிருக்காங்க, 1 மாசத்துக்கான ரேஷன் அந்த பொருட்கள் தனியார் நிறுவனத்துல வேலை வாங்கி தர அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க சப் கலெக்டர் அருணா அப்படிங்கிறவங்க. ஆனா அதுல பாரு, வரும் ஜோசப் வந்தது ஜோசப், உதவி செஞ்சவர் மூர்த்தி. இப்ப மக்கள்கிட்ட எந்த பேதமும் கிடையாது, எல்லாம் மனிதனைத்தான் விரும்புறாங்க,
பட் மேல இருக்கிற சிலர் தான் வந்து அந்த பிரிவினையை தூண்டி அதுல வந்து பதவிக்காக குளிர்காயணும்னு வந்து நினைக்கிறாங்க. தெல்ல தெளிவா புரியுது பாரு இந்த விஷயத்துல. கண்டிப்பா இது ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். இன்னொரு பக்கம் வந்து மணிப்பூர் பத்தி பேசும்போது அங்க வந்து போயிருக்காங்க அந்த எதிர்கட்சிகள், இந்தியா கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் வந்து அங்க போயிருக்காங்க. 20 பேர், 16 கட்சியை சேர்ந்த 20 பேர் வந்து போயிருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில இருந்து விசிகாவை சேர்ந்த திருமாவளவன், அப்புறம் ரவிக்குமார், அப்புறம் டிஎம்கேல இருந்து கனிமொழி போயிருக்காங்க, காங்கிரஸ்ல இருந்து ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி, அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி, எல்லா கட்சியுமே போயிருக்காங்க. அந்த கூட்டணியில இருக்க ஒரு 16 கட்சிகள் அங்க போய் முகாம்ல தங்க வைக்கப்பட்டிருந்தவங்கள்ட்ட எல்லாம் வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க. எப்படி வன்முறை நடந்தது அப்படிங்கறதையும் நாங்க ஆய்வு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. சோ அங்க இருக்காங்க இப்போ மணிப்பூர்ல. ஏன்னா நேத்து வந்து மத்திய அரசு வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருந்தாங்க அந்த வீடியோ வெளியான விவகாரம் தொடர்பாக. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டோடனே அங்க இருக்க காவல்துறை அந்த பாதிக்கப்பட்ட ரெண்டு பெண்களையும் போய் நேரில் சந்திச்சு அவங்க விசாரணை நடத்தி வாக்குமூலம் வாங்கிருக்காங்க. இப்போ சிபிஐ விசாரணை போட்டதான் நீங்க வந்து போய் பாப்பீங்களா பாதிக்கப்பட்டவங்களையே, அப்படிதான் இருக்கு போறாங்க அங்க இருக்க காவல்துறை. ஆமா, யாருமே அரசு சார்பில் அவங்களை போய் பார்த்து ஒரு ஆறுதல் சொன்ன மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஆமா, அந்த முதலமைச்சருக்கு முதல்ல மனசாட்சி இருக்கா இல்லையானே தெரியல அந்த பிரேன் சிங்குக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா இன்னைக்கு சிபிஐயும் அந்த வழக்கு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் தாண்டி இப்ப நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க மோடி அரசாங்கத்துக்கு எதிராக. ஓம் பிர்லாவும் ஏத்துக்கிட்டாரு. பட் எப்ப வந்து விவாதம் நடக்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல, திங்கட்கிழமை முடிவு பண்ணுவாங்களா என்னைக்கு இந்த விவாதம் நடக்கும்னு. ஆகஸ்ட் 11 வரைக்கும் நடக்குது, அநேகமாக புதன் அல்லது வியாழன் நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்கு வரவே மாட்டேங்கிறாரு, ராஜஸ்தான் போறாரு, குஜராத் போறாரு, இப்ப திங்கட்கிழமை மகாராஷ்டிரா வர போறாரு. அவரு எப்பதான் நாடாளுமன்றத்துக்கு வருவீங்க? அதுதான், அவரை பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அவரை பேச வைக்கிறதுக்காக தான் இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானமே கொண்டு வந்தாங்க. ஆனா பேசியிருக்காரு, அந்த மணிப்பூருங்கிற வார்த்தை அவர் வாயில இருந்து தெரிஞ்சு கூட வந்துடக்கூடாது, தெரியாம கூட வந்துடக்கூடாதுன்னு பாத்துக்கிறாரு. பட் வேற ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, பூமி தாயை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எங்க பேசியிருக்காருன்னா, இந்த G20 மாநாட்டோட ஒரு பகுதியா வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாநாடு வந்து சென்னையில நடந்தது. அதுல வந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமா கலந்துகிட்டாரு மோடி. அதுலதான் இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு, இயற்கையை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் நடந்ததுனால திருவள்ளுவர் ரெஃபரன்ஸையும் எடுத்திருக்காரு. திருக்குறளில் வந்து அவ்வளவு சொல்லியிருக்காங்க இயற்கையை பாதுகாக்கிறத பத்திலாம் சொல்லி பேசிட்டு இருந்தாரு. ஸோ இதெல்லாம் பேசியிருக்காரு. பிளாஸ்டிக் இல்லா உலகத்தை உருவாக்கணும்லாம் கிளாஸ்லாம் எடுத்திருக்காரு. திருவள்ளுவர் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காருல முதல்ல, அண்ணாமலைக்கு நீங்க சொல்லுங்க, போய் ஃபிளிப் அடிச்சு வச்சிருக்காங்க திருவள்ளுவரை, காவி நியாயமா அது. இன்னொரு வேலையிலையும் வந்து மோடி களம் இறங்கியிருக்காரு. என்னன்னா வந்து July 31 தேசிய ஜனநாயக கூட்டணியோட எம்பிக்களை வந்து சந்திக்க போறாரு. அன்னைக்கு மாலை 6:30 to 7:30 வரையும் வந்து இந்த சந்திப்பு முதல் கட்டமாக நடக்க போகுது. ஒரு 83 எம்பிக்களை வந்து அன்னைக்கு சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 11 வந்து எல்லா எம்பிக்களையும் சந்திக்கிறாரு. ஸோ அங்கே வந்து ஆலோசனையில் ஈடுபட போறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி. ரொம்ப குறியா இருக்காரு அவரு. அதே மாதிரி ராகுல் காந்தி கேரளால 21 ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஏதோ கால்ல லைட்டா பிரச்சனை இருக்கான், அங்க சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறாராம். அங்க வந்து எழுத்தாளர் இயக்குநருமான வாசுதேவன் எல்லாம் நேரில் சந்திச்சாரு, அவரு ட்ரீட்மெண்ட் வந்துருதான் அங்க. சரி, அவர் வந்து பேனெல்லாம் பிரிச்சு கொடுத்தாரு ராகுல் காந்திக்கு. ஃபுல் ட்ரீட்மெண்ட்ல ரெஜினுவேட் ஆகி வரப்போறாங்க ராகுல் காந்தி. இனிமேல் பாருங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க அங்கிருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கேரளால இருந்து, திங்கக்கிழமையில இருந்து பாக்கலாம். ஓகே, இந்த மீடியாவிலே வராம இருந்தார் ராகுல் காந்தி கடந்த ஒரு வாரமாக. அது காரணம் ட்ரீட்மெண்ட்ல இருந்தார் கோட்டயத்துல. அரசு நிகழ்ச்சியில் இன்ப நிதி என்ன கீழ இருந்து கத்துறாங்களா எல்லாம், ஆமா உடன்பிறப்பு சூப்பர் அப்படின்னு கத்துறாங்களா அந்த பாகுபலி படத்துல அந்த மாதிரி. மணிப்பூர் பிரச்சனையை மக்கள் தான் சரி செய்யணும் அண்ணாமலை. அப்ப ஆட்சியை மக்கள் கையில் கொடுத்து விட்டு நீங்க வீட்டுக்கு போகலாமே. மவனே, இன்னைக்கு நம்ம ஆளுங்க வாங்குற ஒவ்வொரு கேஸும் நாளைக்கு நமக்கு காசுதான் அப்படிங்கிறாங்க. எந்த மகனை சொல்றாங்க, யாரு சொல்றாங்க எனக்கு புரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் போடுங்க, தெரிஞ்சுக்கிறோம். இதோ வந்துட்டேன். விருது யாருக்குன்னா, ரொம்ப பதட்டமா இருக்காரு மோடி. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிட்டாரு. காரணம் வந்து 26 கட்சிகள் ஒன்று கூட்டிட்டாங்களே அப்படிங்கிற பதட்டம் தான் எதிர்கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுமே வந்து ஃபுல்லா தேர்தல் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்ப நடைபயணமா இருக்கட்டும், மோடி வந்து கிட்டத்தட்ட 300+ எம்பிக்களை வந்து மீட் பண்ண போறதா இருக்கட்டும், இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குல்ல. இப்ப பிஜேபினாலே தேர்தலுக்கு தான் வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால தேர்தல்னு வந்துட்டா வேலைக்காரன் மோடிக்கும் அமித்ஷாக்கும் சேர்த்து கொடுத்துடலாம். வெள்ளக்காரங்க ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கீழே
கமெண்ட்ஸில் இருக்குது, அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம். நன்றி.